அமௌண்ட் இருக்குங்க சார் என்னது. ஓகே, அந்த அமௌண்ட்டை இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் சார். அக்கௌண்ட் அது பெனிஃபிஷரி அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் சார் அதுக்கு. ஓகேங்க. பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் உள்ளே போய் பெனிஃபிஷரி ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பணத்தை எவ்வளோ வேணாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நியரஸ்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற பேங்கை ஏதாவது பார்த்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த ஆப்ஷனில் சார் போய் கொடுக்கணும் சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஐடியோட லெஃப்ட் சைடில் மேலே மூணு கோடு இருக்கும். ஆமாங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய பேர் காட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஆமாங்க சார். அது அதை டச் பண்ண உடனே ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும், ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். ஆமாம் ஆமாங்க ஆமாங்க. அந்த விண்டோ ஓப்பன் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரொஃபைல் அப்படியே மேலே சொன்னீங்கன்னா மை பெனிஃபிஷியரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆமாங்க சார். மை பெனிஃபிஷரி ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் வந்து சேம் நேம் பெனி அதர் நேம் பெனின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே சார். சேம் நேம் பெனின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ஐடி யார் பேரில் இருக்கோ அதே அவங்க பேரில் உள்ள அக்கௌண்டே ஆட் பண்ணிக்கிறது. அதர் நேம் பெனின்னா என்ன அப்படின்னா யாருடைய அக்கௌண்ட்டை வேணாலும் ஒரே ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மதர் அக்கௌண்ட்டு அல்லது உங்கள் சிஸ்டர் அக்கௌண்ட்டு பிரதர் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி எந்த அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இது அதர் நேம் பண்ணி. ஸோ இப்போ இப்படி ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பணத்தை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அதாவது ஹோம் பேஜுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஹோம் பேஜில் வந்துட்டு மொபைல் நம்பர் சர்ச்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அந்த பாக்ஸில் ஐடிக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்க சார். அந்த ரெமிட்டன்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நீங்கள் அங்கே ஆட் பண்ண அக்கௌண்ட் நம்பர் இங்கே ஷோ ஆகும். ஓகேங்க சார். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு எவ்வளோ பணம் அனுப்பணும்னு கேட்கும். அந்த பணத்தை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஐஎம்பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து மூவ் ஆகிடும். நெஃப்ட் கொடுத்தீங்கன்னா கால் மணி நேரத்தில் இருந்து 3 hours வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் கம்மி, 3.5 பிடிப்பாங்க 25,000 வரைக்கும். 3.50 rupees 25,000 அல்லது 4 rupees பிடிப்பாங்க பேங்கை பொறுத்து. நீங்கள் என்ன பேங்க் கொடுக்குறீங்களோ அது பொறுத்து. ஐஎம்பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உடனே போயிடும். 100 rupees அனுப்புனாலும் 5 rupees சார்ஜ் உண்டு, 25,000 rupees அனுப்புனாலும் 5 rupees சார்ஜ் உண்டு. இதுதான் பேசிக் ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் எந்த பெனிஃபிஷரியாக எந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து 25,000 rupees வரைக்கும் 5 rupees சார்ஜும், அதுக்கு மேலே எவ்வளவு பண்ணாலும் எத்தனை லட்சம் பண்ணாலும் 10 rupees சார்ஜஸும் பண்ணுவாங்க. சரியா? ஓகே ஓகேங்க சார். இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு வச்சுங்களேன், இது வந்து ஓன் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு 3 accounts ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ். ஓகே ஓகேங்க சார். சரி, இப்போ வந்து வேற கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்டாக அவங்களுக்கு ஆட் பண்ண முடியாது பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா முன்ன சொன்ன அதே சேம் ப்ராசஸில் மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ரெமிட்டன்ஸ் ஆப்ஷன் வரும். ரெமிட்டன்ஸில் போனீங்கன்னா ஒரு பேசிக் டீட்டெயில் கேட்கும், உங்களோட பேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 வயசுக்கு மேலே ஒரு ஏஜ், இதை மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். கொடுத்தீங்கன்னா பணம் ஒன்று போயிடும் அவங்களுக்கு. ஒரு முறை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அவங்க எப்போ வந்தாலும் அந்த அவங்க அவங்க கொடுத்த அந்த மொபைல் நம்பரை போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பெனிஃபிஷரி ஆடில் இருக்கும். ஓகேங்க சார். அப்படியே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா 4,000 rupees 4,000 rupees இப்படி சார்ஜ் போகும், 1,000 rupees பர் 1,000-க்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் வேணாம் சார். நம்ம வந்துட்டு இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்குது, அந்த மொபைல் நம்பருக்கு மந்த்லி 25,000 rupees மேலே பண்ண முடியாது. இது செகண்டரி ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அதுதான் நமக்கு லாபகரமானது. ஒரே மொபைல் நம்பருக்கு மாதம் 5 lakh rupees வரைக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர், அதாவது உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பரை கொடுத்துக்கணும்.
கஸ்டமரோடதையோ அல்லது உங்க ஃபேமிலியில யாரோடதையோ ஒரு பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து ஒரு மொபைல் நம்பர் உங்க மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா சுவேதா அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் ஆகும். சுவேதா அக்கௌண்ட்னு ஒன்று காட்டும். ஓகேங்க சார். அதை ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து கேவைசி முடிச்சுட்டீங்கன்னா கேவைசி முடிஞ்சிடும். இப்போ ஒரு 10,000 ரூபா ஒரு கஸ்டமர் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண வர்றாருன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நீங்க ஏற்கனவே சுவேதா அக்கௌண்ட்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸுக்கு நேராக போகலாம். அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும் போட்டு எவ்வளவு பணம் அனுப்பணுமோ அனுப்பிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு 3 ரூபாய் 20 பைசா தான் சார்ஜ் ஆகும். ஒரு 1,000 ரூபாய்க்கு கஸ்டமர்கிட்ட வந்து 10 ரூபா நீங்க மணி டிரான்ஸ்ஃபருக்கு சார்ஜஸ் வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு வெளியிலேயே வரும். ஓகேங்க சார். அதுக்கு மேல கூடுதலா வாங்குறது உங்களுடைய லொகேஷனை பொறுத்து உங்களுடைய ஓன் ரிஸ்க். அது 10 ரூபாய்ங்கிறது கம்பல்சரி பேங்க் வாங்கிக்க சொல்லுது. அதுல 3 ரூபாய் 20 பைசா செலவு போக மீதி 6 ரூபாய் 80 பைசா உங்களுக்கு லாபமா கிடைக்கும். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா மணி டிரான்ஸ்ஃபருக்கு பொறுத்த வரைக்கும் வேலெட்டுக்கு லோடு பண்றதுக்கு நம்மளுடைய சொந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்த தேவையில்ல. இன்கேஸ் இப்போ இன்னைக்கு ஏஐபிஎஸ் 50,000 போகுது சார் அப்படின்னா 50,000 மணி டிரான்ஸ்ஃபர் ஏஐபிஎஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து லிக்விட் கேஷ் வந்து வெளியே போயிடும், டிஜிட்டல் கேஷ் உள்ளே வரும். ஆமாங்க சார். அதுவே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிஜிட்டல் கேஷ் வந்து வெளியே போகும், லிக்விட் கேஷ் உள்ளே வரும். ஆமாங்க சார். இப்போ ஏஐபிஎஸும் மணி டிரான்ஸ்ஃபரும் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்கள் மூட்டு பேங்க் கூட பண்ண தேவையில்ல. இப்போ பெனிஃபிஷரிக்கு எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னீங்களா, அது கூட பண்ண தேவையில்ல. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இல்லை சார் எனக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் மட்டும் ஒரு நாளைக்கு 2 லட்சம் போகும், ஏஐபிஎஸ் போகிறதில்ல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க ஊரில் என்ன வங்கி இருந்தாலும் அந்த வங்கிக்கான அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் கொடுத்துருவோம். ஓகேங்க சார். அதை வச்சுக்கிட்டு இப்போ 1 லட்சரூபா லோடு பண்ணோம்னா நீங்கள் போய் இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்னா ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் போயிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு 1 லட்சரூபா பணம் போட்டிங்கன்னா வேலெட்டுக்கு லோட் ஆகும். அல்லது கரூர் வைசியா பேங்க் இருக்கு, ஐஓபி இருக்கு, இந்தியன் பேங்க் இருக்கு, கனரா பேங்க், எந்த பேங்கா இருந்தாலும் சரி சரிங்களா. டிஎம்பி இருக்கு, இல்ல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, பஞ்சாப் நேஷனல், எனி பேங்க், இந்த பேங்க்லாம் போயிட்டு பணத்தை வந்து மிஷின்லயும் லோடு பண்ணலாம், டைரக்டா பேங்க்லயும் லோடு பண்ணிக்கலாம். எத்தனை லட்சம் இருந்தாலும் லோடு பண்ணிட்டு நீங்க கொண்டு வந்து மணி டிரான்ஸ்ஃபருக்கு இன்னைக்கு ஃபுல்லா மணி டிரான்ஸ்ஃபர் 2 லட்சரூபா காலையிலேயே போய் லோடு பண்ணிட்டு வரீங்க, ஃபுல்லா மணி டிரான்ஸ்ஃபர் 2 லட்சரூபா போகுது, திரும்ப லிக்விட் கேஸா மாறிக்குது, திரும்ப நாளைக்கு போய் லோடு பண்ணிக்கோங்க. சரி இப்ப நமக்கு என்ன சார் இல்லை அப்படின்னா நமக்கு வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் நமக்கு தான் சரிங்களா. லாபம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1,000 ரூபாய்க்கு 60 ரூபாய் 80 பைசாங்கிறது நமக்கு லாபம் 1,000 ரூபாய்க்கு. புரியுதுங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஒரு கஸ்டமர் கிட்ட என்னுடைய ப்ராப்ளமே இதாங்க சார். ஏன்னா டெய்லி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 40,000 50,000 ஆகுதுங்க. இதை வந்து நான் எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் 4 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களுக்கு லாபம் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும். இது எப்படின்னா இப்போ நம்ம ஏறக்குறைய இப்போ ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம காலையில போறோம், நம்ம கிட்ட ஒரு 10,000 காசு இருக்கு கையில சரியா, மார்க்கெட்டை வாடகைக்கு எடுக்கிறோம் அல்லது நம்ம மார்க்கெட் உள்ள போகும்போது ஒரு சந்தானம் ஒரு சார்ஜ் வாங்குவாங்க ஒரு நாளைக்கு இல்லையா. ஆமாங்க. ஒரு 100 ரூபாய் கொடுக்குறோம் அவங்களுக்கு சரியா, இவ்வளவுதான் சார்ஜ். இதுதான் அந்த மணி டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய 3,000 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்து உள்ள போறோம், வச்சிருக்கிற 10,000 ரூபாய்க்கு பொருளை வாங்குறோம், அங்கேயே திரும்ப விற்கிறோம், நமக்கு அதுல வந்து லாபம் 1,000 ரூபாய் கிடைக்குது, 1,000 ரூபாய் எடுத்துக்கிறோம், 10,000 ரூபாயும் நமக்கு வந்து கிடைச்சிக்குது சரியா, 1,000 ரூபாயா எடுத்துட்டு வெளியே வந்துடுறோம். இப்போ திரும்ப வந்து அந்த மார்க்கெட்டு கொடுத்த சார்ஜ் தான் அந்த மணி டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம கொடுக்குற சார்ஜ். ஸோ இதில் வந்து இந்த ரிஸ்க்கும் கிடையாது. 10,000 ரூபா போட்டோம், 10,000 ரூபா வந்துருச்சு அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இதை வந்து நம்ம சொந்தமாக மார்க்கெட் வைக்கிற மாதிரி நம்ம அக்கௌண்ட்லேருந்து போடுறது புரியுதுங்களா. சொந்தமாக மார்க்கெட் வச்சு எடுத்தோம்னா அதுக்கு வாடகை அது மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த டிடிஎஸ் சார்ஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்துடும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பயன்படுத்தக்கூடாது. போறீங்க அப்படியே எடுக்கிறீங்க பண்ணுறீங்க, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு வாழைத்தோப்பு போறீங்க, வாழைத்தாறில் வாழைப்பழம் பழுத்துருக்கு,
ஜஸ்ட் ஒரு பழம் கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு பழத்தை பறிச்சுட்டு பழம் மட்டும் சாப்பிட்டு தோலையும் அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன மட்டும் லாபம், பழம் மட்டும் லாபம் சரிங்களா, அந்த 6.80 ரூபா மட்டும்தான் உங்களுடைய லாப கணக்கில் வரும், மற்ற எதுவும் வராது. இப்போ பணம் வந்து எங்க போடுறீங்க, அவங்க அக்கௌண்ட்லயே போடுறீங்க பணத்தை ஓகேங்களா, அதுதான் இதுல வரக்கூடிய கணக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு எந்த பேக் ஃபயரும் கிடையாது. சரி, ஒரு நாளைக்கு ஒரு 50,000 ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் போகுதுன்னா உங்களுக்கு எவ்வளவு லாபம் கணக்கு போடுங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வந்து 500 ரூபா லாபங்க, அதாவது நான் இப்போ ரெகுலரா பண்றது வாங்குறது 500 ரூபா, அதை விட்டுருங்க. உங்களுக்கு நிகர லாபம் எவ்வளவு கவர்மெண்ட் கணக்குல கொடுக்குது? எனக்கு இப்ப கவர்மெண்ட் 1,000 ரூபாய்க்கு 6.80 ரூபா உங்களுக்கு இல்லையே, அதாவது 10 ரூபாய் எடுத்துக்குவாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே. ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா 10,000 ரூபா பண்றீங்கன்னா 10,100 ரூபா தான் போகும் உங்க வேலட்ல இருந்து. ஓகேங்க சார், ஓகே. போயிட்டு 68 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், அதுதான் உங்களுடைய கணக்கு. 50,000 ரூபா போனுச்சுன்னா எவ்வளவு லாபம் வருது பாருங்களா, 68 ரூபா 10,000 ரூபாய்க்குனா 50,000 ரூபாய்க்கும் 5,630 5,840 கிட்டத்தட்ட 340 ரூபா உங்களுடைய கணக்கு. ஆமாங்க, ஒரு நாளைக்கு 348 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு லீகல் கணக்கு இது சொல்றேன்னா உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளவு வரும்? ஒரு நாளைக்கு தோராயமா ஒரு 10,000 ரூபா வச்சுக்கோங்க. 10,000 ரூபா வச்சுக்கோங்க, மாசம் ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபா வச்சுக்கோங்க கணக்கு சரிங்களா. மாசம் 15,000 ரூபா வருஷத்துக்கு உங்களுடைய வருமானம் என்னவா வருது பாருங்க, லீகலான வருமானம் இதுதான் சரிங்களா. வருட வருமானம் எவ்வளவா இருக்கணும் பாருங்க, மாசம் 15,000 ரூபான்னா 10 மாசத்துக்கும் 1.5 லட்சம். ஆமாங்க, அப்புறம் ஒரு 30,000, 180,000 தான் உங்களுடைய வருஷ வருமானமே. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 5 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்க வருமானம் போறதுதான் நீங்க டேக்ஸுக்கு உள்ள வரணும்னு சொல்லுது. அப்போ 1.5 லட்சம் ரூபா லீகல் வருமானம், 1,80,000 ரூபா லீகல் வருமானம் சம்பாதிக்கிற உங்களுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது சரிங்களா. அது மட்டும் இல்லாம மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நீங்க லீகலாவே என்ன பண்றீங்க, கட்டிடுறீங்க அமௌண்ட் ஒரு 3 ரூபா 50 பைசா கட்டிடுறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சது. அப்போ வருஷம் வந்து 1.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது உங்களுக்கு லாபம். நான் சொல்றது வந்து இது அப்ராக்சிமேட் கணக்கு. இல்ல சார், என்னுடைய வருமானம் வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா எனக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப 2 லட்சம் ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆனா உங்களுடைய வருமானம் என்னவா இருக்கும், 1 லட்சம் ரூபாய்க்கு 680 ரூபா உங்களுடைய வருமானம். ஆமாங்க சார், அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கும் 1,300 ரூபாய்க்கு மேல வரும், 1,300 ரூபா வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட் வருமானம். ஒரு நாளைக்கு 1,300 ரூபானா மாசம் எவ்வளவு வந்துடும், மாசம் 30,000 பிளஸ் ஒரு 39,000 ரூபா வருமானம் வரும். ஆமாங்க சார், நிகர வருமானமா மாசத்துக்கு ஒரு 35,000 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஏறக்குறைய ஒரு 30,000 வச்சுக்கோங்க மாச வருமானம். அப்போ 10 மாசத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது, 3 லட்சம். ஒரு வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு, 3,60,000 தான் வருது. அப்படி பார்த்தாலும் அப்பவும் நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல, ஏன்னா நம்ம கணக்கு எங்க இருக்குது, 5 லட்சம் ரூபாயில இருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. சரி, இல்ல சார், எனக்கு வந்து மாசம் ஒரு 50,000 ரூபா லாபம் வந்துருது. இப்போ இந்த இடத்துக்கு தான் நீங்க வந்து டேக்ஸ்க்குள்ள வரீங்க, மாசம் 50,000 ரூபா வரும். அப்போ உங்களுக்கு வருஷம் வருமானம் எவ்வளோ வரும், 6 லட்சம் வரும் வருஷத்துக்கு. ஒரு ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா வருது இல்லையா? ஆமாங்க, 6 லட்சம் ரூபா வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கணக்காட்டணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, 6 லட்சம் ரூபா வருது எனக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கணக்கெலாம் காட்ட விரும்பல சார், டேக்ஸ் கட்டவும் விரும்பல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருமானம் போகும்போது உங்களுடைய மிஸ்ஸஸ் பேரில் ஒரு ஐடி வாங்கிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இண்டிவிஜுவலுக்கு 5 லட்சம் இன்கம். அப்போ உங்கள் மிஸ்ஸஸ் பேரில் ஒரு ஐடி வாங்கிட்டீங்கன்னா அவங்க பேரில் ஒரு 5 லட்சம் வருமானம், உங்கள் பேரில் ஒரு 5 லட்சம் வருமானம் வரைக்கும் நோ ப்ராப்ளம். இல்லை சார், என் பேர்லேயே தான் இருக்கணும், ஆனால் எனக்கு வரும் வருஷம் வருமானமே 10 லட்சத்துக்கு வந்துடுது சார், என்ன பண்ணுறது? லீகல் இன்கம் 10 லட்சம் வருது. இப்போ ஒருத்தர் பண்ணுறாரு பாருங்க, அவருக்கு மாதத்துக்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் பண்ணுறாரு வருமானம், அவரோட வருஷ மாத வருமானம் 1 லட்சம். எல்என்டி பஜாஜ்லாம் கட்டுறாரு, அவருடைய மாச வருமானம் 1 லட்சம் வருது. அப்ப அவர் என்ன பண்றாரு, வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா அவருடைய வருமானம் வருது. இண்டிவிஜுவல் பர்சனுக்கு 12 லட்சம் ரூபா வரும்போது 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும்போது கணக்கு காட்டணும்னு சொல்லுது, உங்களை டாக்ஸ் கட்டணுமா வேணாமாங்கிறது நீங்க காட்டுற கணக்குல இருக்குதுன்னு சொல்லுது. அப்ப அவர் ஆடிட்டருக்கு ஒரு 4,000-5,000 கொடுக்குறாரு, எனக்கு 12 லட்சம் லீகல் இன்கம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் லீகல் இன்கம் 12 லட்சம் வரும்போது ஆடிட்டர் என்ன பண்றாரு, அவர் ஒரு ஷாப் வச்சிருக்காரு, ஷாப்புக்கு ரெண்டு, ஒரு ஷாப்புக்கு ரெண்ட்டு ஓ 10,000-10,000 மாசத்துக்கு. அப்போ ரெண்ட் மட்டுமே 1,70,000. அப்புறம் இபி பில், அப்புறம் வந்து ரெண்டு ஸ்டாப் வச்சிருக்காரு வேலைக்கு, இது எல்லாம் கணக்கு குறைச்சி கொண்டு வந்து எங்கே நிறுத்துவாருன்னா
அவங்களுக்கானது இதுக்கு எல்லாத்தையுமே கணக்களிக்கும் போது 12 லட்சம் ரூபா நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணாலுமே உங்களுக்கு நிகர வருமானமா பாத்தீங்கன்னா ஒரு இப்போ கடை வந்து உங்க சொந்த கடையா கூட இருக்கும் அல்லது நீங்க சொந்த ஆள் கூட வேலை செய்வீங்க ஆனா அவங்க கணக்கு காட்டும் போது ஸ்டாப் இருக்கணும் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கும் இதெல்லாமே கணக்கு அமைச்சு உங்களை ஒரு 4 லட்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க இதெல்லாமே ஒரு 12 லட்சம் வருமானம் வர வரைக்கும் இது நான் வந்து இதுக்குன்னு சொல்லல சென்ட்ரலாவே ஒரு டாக்ஸோட கால்குலேஷன் இதுதான் மற்றபடிக்கு நீங்க இல்ல சார் எனக்கு 25 லட்சம் 30 லட்சம் தான் வருமானம் வருது அப்படிங்கும் போது கட்டாயம் டாக்ஸ் கணக்காட்டணும் கட்டாயம் அதுக்குன்னு என்ன டாக்ஸ் நம்ம கட்ட வேண்டி இருக்கோ அதை நம்ம கட்டிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு ஃபேக்டரியும் கிடையாது எனக்கு 25 லட்சம் வருமானம் வந்திருக்கு அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டியாச்சு அந்த 25 லட்சத்துக்கு ஒரு முறை தான் டாக்ஸ் கட்ட போறீங்க அதை எடுத்து நீங்க பேங்க்ல வச்சுக்கிறீங்க அல்லது எது வேணாலும் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய இன்கம் நிகர இன்கம் அது போலதான் வந்து எல்லாருமே எல்லாரும் அப்படிதான் கணக்கு காட்டணும் இப்போ ஒரு நடிகரே இன்னைக்கு 1 கோடி ரூபா 10 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா கட்டாயம் அந்த 10 கோடிக்கான டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட கட்டணும் அது எல்லாமே அவங்க இன்னும் லீகலா கொண்டு வரல அப்போ நாம தான் சொல்றோம் இல்லையா லிக்விட் கேஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அதெல்லாம் நிறைய பேர் சரியா கட்டலன்னு தான் கணக்கு சொல்றாங்க நடிகர் ராதாரவி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு நடிகர் அஜித்குமார் மட்டும்தான் சரியா கணக்கு கட்டுறாருங்கிறாரு அதை பத்தி நமக்கு தெரிய தெரியல சொல்றேன் நான் இப்ப லீகலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய நெட்வொர்க் நிறுவனங்கள் எல்லாம் ஏமாத்த முடியாது லீகலான டாக்ஸ் கட்டியே ஆகணும் அதனாலதான் அதுல வரக்கூடிய டாக்ஸ் எல்லாமே மக்கள் தலையில தான் சுமத்துவாங்க ஜிஎஸ்டி கட்டணும்னாலும் உங்க தலையில சுமத்துவாங்க டாக்ஸ் கட்டணும்னாலும் உங்க தலையில தான் சுமத்துவாங்க இது வந்து லீகலா அவங்க வேற வழியே இல்லை அவங்களுக்கு கட்டிதான் ஆகணும் இப்போ நீங்க 128 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா நெட்வொர்க் நிறுவனம் கட்டாயம் இது எங்க இருக்கும் கணக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கணக்கு இருக்குது 128 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணா 128 ரூபாய்க்கு தேவையான ஜிஎஸ்டி கட்டணும் தேவையான இதை ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் அப்ப அந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம தலையில தான் அதை போடுவாங்க அதை வாங்கி கட்டுவாங்க இந்த மறைமுகமா நடக்கிற செயல்களுக்கு வந்து அது தேவைப்படுகிறது இதுதான் லீகல் மறைமுகமா நடக்கிறது இது எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டலா ஃபுல்லா மாறிடுச்சு அப்படின்னா இல்லீகலுக்கு இடமே கிடையாது கட்டாயம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு லட்சம் பணம் வருதுன்னா அதுக்கு தகுந்த நீங்க கணக்கு கட்டி ஆகணும் அப்ப அது எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கான டிடிஎஸ் இதுக்குதான் இப்ப எல்லாம் எல்லா அக்கௌண்ட்லயும் பேன் கார்டு ஆதார் கார்டு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கு இதுதான் வந்து டிடிஎஸ் இஷ்யூஸ் அதனால உங்க ஓன் அக்கௌண்ட் பயன்படுத்துவதுல இருந்து நீங்க தவிர்த்து விடுவதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா சார் எனக்கு இந்த ஐஓபி அக்கௌண்ட்ல இப்ப நீங்க சொன்னீங்க சார் ஃபினோ அக்கௌண்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு எனக்கு ஆக்சுவலா எனக்கு பக்கத்துல இருக்க பேங்க் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது ஐஓபி ஓகே நான் தரேன் நான் அக்கவுண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுக்குறேன் நான் ஓகேங்க சார் இதை கொடுத்தீங்கன்னா நான் இதில் போட்டுட்டு நான் எப்படி என் அக்கௌண்ட்டுக்கு லோட் பண்ணுங்கிறது பார்த்து அது ஒன்றுமே இல்லை உங்கள் ஐடியில் பாருங்கள் கீழே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கேஷ் என்னன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ம் ஆமாங்க சார் கேஷ் என்னன்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் ரிக்வஸ்ட் லிமிட் வியூன்னு இருக்கும் அதில் ரைட் சைடில் ஒரு அம்புக்குறி மாதிரி கீழே நோக்கி இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா எல்லா பேங்குமே ஓப்பன் ஆகும் உங்களுக்கு அதுலயே அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்க நேரா போய் கட்டுறதா இருந்தா மட்டும் தான் என்கிட்ட லிஸ்ட் வாங்கணும் இல்ல அப்படின்னா நீங்க அதுல அக்கௌண்ட் நம்பர் எடுத்து போய் ஒரு 100 ரூபா நீங்க ஒரு டெபாசிட் மிஷின்ல லோட் பண்ணிட்டு அதே அந்த கேஷ் வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல உங்களுக்கு லோட் ஆயிடும் எந்த பேங்க் வேணாலும் அதுல காட்டுற எல்லா பேங்குமே கரண்ட்ல இருக்கு அதனால அதுல உள்ள அக்கௌண்ட் நம்பரை நோட் பண்ணிட்டு வெறும் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் போய் போடுங்க ஃபினோ பேமெண்ட் பேங்க் லிமிடெட்னு காட்டும் மிஷின்ல 100 ரூபீஸ் லோட் பண்ணிட்டு கொண்டு வந்து இப்ப நான் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா இது மெஷினே கிடையாதுங்க டெபாசிட் மெஷினே கிடையாது நேர்ல தான் கட்டணும் அப்ப நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாங்க அந்த லிஸ்ட் கொடுக்குறேன் நான் சரிங்க சார் ஓகே சார் இது பேனர்லாம் வச்சிருக்கீங்களா கடைக்கு இன்னும் வைக்கல சார் இன்னும் வைக்கல சரி சார் இப்ப கொஞ்சம் ஆபீஸ்க்கு பேனர்லாம் வந்திருக்கு கொடுத்துருக்காங்க சரிங்க சார் மாதிரி ஆர்வமா கரெக்டா பண்றவங்களுக்கு பேனர்லாம் வச்சாதான் அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறோம் ஆமாங்க சார் என்னன்னா இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு என்ன மாதிரி பேனர் வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஆ சரிங்க சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் தேங்க் யூ